டேய், நான் உள்ளே போகும்போது செயின்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ என்ன வெயிட் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது. இந்த தானே வச்சு சுற்றுந்தாரு, வச்சு சுற்றுனியா? வீட்டில் வச்சு சுற்றுனேப்பா. தமிழ்நாட்டில் இவ்வளவு நகையை போட்டு ஆட்டோ ஓட்டுற ஒரே ஆள் மாதிரி தான். ஓ, யார் வந்துடுறாப்பா? ஏய், என்னையா நம்ம மாதிரி ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கான்? என்னமோ ஏரியாவில் வந்து ரவுடித்தனம் பண்ணுறான், தொல்லை கொடுக்குறான்னு புகார் வந்துன்னு பார்த்தா ஆட்டோவை ஓட்டிகிட்ருக்கான். என்ன மாதிரி? மாமூல் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே. என்ன பழைய ஞாபகத்தில் லைட்டாக ஃபீல் பண்ணிட்டியா? இப்போ நீ ஒன்றுமே இல்லை, அது முதல்ல உன் மண்டையில் ஏற்றிக்க. ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு சார் கிளப்பிட்டு வந்தீங்க? வண்டியை சொன்னேன். ஆட்டோக்காரனுக்குள்ள பழைய மாதிரி லைட்டாக மிச்சம் இருக்கு போல. இருக்கக்கூடாது, தம்ம கீழே போடுறா. ஏய் போடுறா. சொன்னா கேள் மாதிரி போலீஸ் கிட்ட பிரச்சனை வேணா மாதிரி. சார் சார், இனிமே எந்த பிரச்சனை வர மாட்டாங்க. என்னடா நழுவ பாக்குறீங்களா? ஏய், இனிமே இங்க நான் தான், புரியுதா? ஒன்னும் புறாக்களை அள்ளிக்கிட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடு, இல்ல வாழை சுட்டிட்டு இங்க உட்காரு, இல்லை போர் அடிக்கும் போதெல்லாம் வந்து அடிச்சுட்டு போவேன். இனிமே நீ தாண்டா என் அடிதாங்கி. ஏ சிகரெட் கொடு. அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கே, அந்த கொசு பெரிய ஆள் ஆகிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு மேலே கை வச்சா திருப்பி கை வைக்க மாட்டேன்னு வந்து அடிக்கிறான். அதை மட்டும் கழிச்சு வந்து கேஸ்லையும் பார்க்கலாம். இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது மாதிரி. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நாங்கள் உன்னை வேறு மாதிரி பண்ணிக்கிறோம். முதல்ல வேலன்ன ரிலீஸ் பண்ணுவோம். அந்த போலீஸ்கார் எப்படின்னா வேலன்ன ரிலீஸ் பண்ணுவான். ஹலோ சார், ஸ்டேஷனுக்கு ப்ரெஸ் மீடியாலாம் வந்திருக்காங்க, நீங்கள் ஏதாவது வர சொன்னீங்களா சார்? எது ப்ரெஸ்ஸா? அர்ஜுன் சார் வந்துட்டாரு, பிடிங்க பிடிங்க, அவரை பிடிங்க, போட்டோ பிடிங்கம்மா. என்னென்னமோ பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வராரு பார்த்தீங்களா? தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் அர்ஜுன் சார், எங்கள் வேலையெல்லாம் நீங்களே செஞ்சிட்டீங்க. எவ்வளோ தான் பண்ணுவீங்க நீங்கள்? ஆ, நிறைய பண்ணுவார் சார். கீப் அப் தி குட் வர்க். தேங்க்யூ சார். என்ன நடக்குதுங்க சார்? இதெல்லாம் உங்கள் வேலை தான் சார். எத்து சார் நீங்கள்? என்னது? காலையில் நான் வந்து பார்க்கும்போது சம்மர் கடலோடும் கடத்தில் வேறு பசங்களும் வாசலில் கிடந்தானுங்க சார். சரி, வழக்கம் போல் நீங்கள் தான் பிடிச்சிருப்பீங்கன்னு நான் தான் சார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். பாருங்க சார். யோ, நான் பண்ணலையா? வேறவே பண்ணி எப்படி சார் திரும்ப திரும்ப கரெக்டாக பிடிக்கிறீங்க? கில்லாடி சார் நீங்க. ஏப்பா, இவர் ஒவ்வொரு தடவையும் கரெக்டா பிடிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ இவரே அதை வர வச்சிருப்பா போல் இருக்கேப்பா. அவர் ரொம்ப நல்ல வர்றா. நாடா, நம்ம சாருக்கு நம்ம ஸ்டேஷனுக்கே வந்து இதுன்னு பாக்குறீங்களா? நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நீங்க கண்ட்ரோல் இல்ல ஆபீசர். இதனால எனக்கு ஒண்ணும் ஆக போறது. சரகு மட்டும் மாட்டல ஆஃபீஸர், சரகோட சேர்ந்து உங்கள் ஆளும் தான் மாட்டினா. அவன் விசாரிச்சதில் நிறைய உண்மையை சொன்னான். அந்த உண்மைகளை அவன் ரெவன்யூ ஆஃபீஸர் சொல்ல ரெடி ஆகிறான். அப்படி சொன்னான்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும் நீங்களே யோசிச்சுங்க. பத்திரிகைக்காரங்களாம் வேற இருக்கிறாங்க.
ஏய், இந்த கொசு தானடா நீ தூங்க சொல்ல வந்து என்ன கடிச்சு ஓடி போயிடுச்சு. நான் உன் கையில் என்ன சொன்னேன், என்னைக்கா ஒரு நாள் நான் முழிச்சு பேப்ப பட்டின அடிச்சா பொட்டுனு போயிடுவேன்னு சொன்னனா இல்லையா? என்ன வேணும் வேலை நான் ரிலீஸ் பண்ண, அது எப்படி சாட்சியோட அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன சார் உங்களுக்கா சார் மொல்ல மரத்தனை பண்ண சொல்லி கொடுக்கணும், உங்களே உணவு ஒருத்தனை சரண்ரா சொல்லி அரெஸ்ட் பண்ணி வேலை வெளில விட்டுருங்க சார். இல்லைன்னா அடிதாங்கி பிரசன் சார். ஆ இல்லை ஒன்றும் இல்லை இருக்கியான்னு பார்த்தேன் சார். எப்படி சார் சூப்பராக எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறீங்க சார், வெரி குட் சார். நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் சார் ஏழை நல்லா இருக்குது சார். ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஒன் பை ஒன் எடுத்துங்கடா, அவர் எல்லாருக்கும் பொறுமையாக பதில் சொல்லார். ஓகே இப்போ நான் வரட்டுமா போலீஸ் ஆஃபீஸர்? நல்லே பார்த்துப்பா, வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றாதீங்க.